வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நர்முகை சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்னைக்கு என்ன சூப்பரான ஒரு ரெமிடி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப வெளியில போயிட்டு வந்து நமக்கு வந்து ட்ரை ஆயிடும், அந்த பொலிவே இருக்காது, ஒரு ஷைனிங்கே இருக்காது. ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு சூப்பர் ரெமிடியோட தான் நான் வந்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஒலிவேரா. ஒலிவேரா வந்து நான் வீட்லேயே வளர்த்துருக்கேன். ஸோ வந்து ரெண்டு இவ்வளோ பீஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இதில் வந்து ஒரு லிக்விட் வருது இல்லை, ரெட் கலரில் ஒன்று வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒலிவேரா எதுக்கு அப்படின்னா, ஒலிவேரா வந்து நம்மளோட டெட் செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட சில பேருக்கு வந்து மண்டேல வந்து டேண்ட்ரஃப் வரும், இல்லைனா வந்து ஒரு டெட் செல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதெல்லாம் வரும், பக்க பக்கம் ஒரு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து இது க்யூர் பண்ணிவிடும். அண்ட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பிகாஸ் இது ஒயிட் கலரில் இருக்குது, ஆயிலும் ஒயிட் கலர். ஸோ வந்து ஆலிவ் ஆயில் ரெண்டு ஸ்பூன், இல்லைனா வந்து கோகோனட் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஷைனிங்காக நல்லா வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து செவ்வாழை. செவ்வாழை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செவ்வாழை யூஸ்வலாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் செவ்வாழையில். ஸோ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பவர் ஒன்று கிடைக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பழம் யூஸ் பண்ணுறோம். செவ்வாழை இல்லை அப்படின்றவங்க எல்லோ பனானா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஹைப்ரிட் இல்லை, நார்மல் நம்மளை நம்ம பூவம்பழம் இந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பழம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக ஹேர் இருந்ததுன்னா ஒரு செவ்வாழை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஹாஃப் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். அண்டு இது வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து ரெண்டு நெல்லிக்காயை நான் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நெல்லிக்காய் பவுடர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். என்கிட்ட நெல்லிக்காய் இருக்கனால நான் பவுடர் யூஸ் பண்ணலை. ஸோ நெல்லிக்காய் ரெண்டு. நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப சக்தியாக நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நீண்ட ஆயுள் காலம் வாழலாம். நல்ல இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம அவுட்டர் ஏரியாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு எக், ஒரு எக் ஃபுல்லாக. ஆக்சுவலி வந்து ஒயிட் எக் தான் நிறைய பேர் ஹேர்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லோ வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல் எக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. எக் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் வந்து க்ரோத் ஆச்சுன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து விட்டமின் இ கேப்சூல். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல், விட்டமின் அஃப்கோர்ஸ் நம்ம பாடிக்கு அண்ட் ஹேருக்கு வந்து விட்டமின் கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கேப்சூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஜாரில் வந்து போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அரைச்சிட்டு இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். சிக் எடுத்து வச்சுக்கணும், சிக் இருக்கக்கூடாது நம்மளோட ஹேரில். ஸோ நான் கையிலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். நல்லா ஸ்கேல்ப்லேயும் படுற மாதிரி பண்ணுங்கள். முகத்தில் பட்டால் பிரச்சனை இல்லை, இதை முகத்தில் ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம். ஸோ பயந்துடாதீங்க. நீங்கள் ஏதாவது டவல் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிடுறேன். ந
நல்லா இப்படி உள்ள விட்டு 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 நல்லா மசாஜ் பண்ற மாதிரி இப்படி பண்ணிட்டே இருந்தா அதான் வந்து உள்ள இறங்கும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த முட்டை வாசனை பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மாஸ்க் ஏதாவது போட்டுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். ஸோ மீதி இருக்கு இல்லையா, இதை நம்ம ஹேரில் தடவிடும், ஃபேஸில் தடவினா நமக்கு வந்து பிம்பிள் வரும், அந்த பொறி பொறியாக வந்துடும் நினைப்பீங்க. டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா நீங்கள் ஹேரில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வைக்காதீங்க. டேண்ட்ரஃப் இருந்ததுனா கண்டிப்பாக பிம்பிள் வந்துடும். எனக்கு டேண்ட்ரஃப் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே காது கழுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் யூஸ்வலாகவே வந்து தலையிலேருந்து ஃபேஸ்க்கு போடக்கூடாது ஆக்சுவலி. பட் ஹேரில் எதுவுமே இல்லை, டேண்ட்ரஃப் இல்லை, பெயின் இல்லை, பொடுகு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ நான் ஃபேஸ்க்கு தடவுறேன். ஸோ ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. கண்ணு மேலேயும் நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து 1 hour நமக்கு ஊறணும். உங்களுக்கு ரொம்ப கோல்டு உடம்பு, அதாவது சில பேருக்குலாம் வந்து மருதாணி வச்ச உடனே ஒரு 1/2 hour வந்து கோல்டு வந்துடும், தலைக்கு குளிச்சாலே வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து 20 minutes இல்லை 1/2 hour வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க கோல்டு உடம்பு அப்படின்னா. மற்றதை வந்து நார்மல் உடம்பு தான் அப்படின்னா நீங்கள் 1 hour வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் ஹேர் வாஷ் அண்ட் கண்டிஷ்னர் போட்டுக்கோங்க. கண்டிஷ்னர் இல்லைனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போது முட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாமே ஷைனிங்காக தான். ஸோ கண்டிஷ்னர் மாதிரி தான். ஸோ நீங்கள் நார்மல் என்ன வாஷ் பண்ணுவீங்களோ, ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது பண்ணிவிட்டு வந்துடுங்க. 1 hour கழிச்சு இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நண்பர்களே, நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தொட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்குது. உண்மையாகவே ஷைனிங்காக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப கர்ல் ஹேராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவு லுக்கு இல்லாமல் இருக்கும். பட் உங்களோட ஹேர் பேசிக்காகவே வந்து ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருந்தாலோ இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். நான் பார்க்கலாம், நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ஜாய் பண்ணலாம். பாய்.